Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நம்ம கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தோம். அதாவது நார்மலான ஆதார் கார்டு, நம்மளுடைய நார்மலான ஆதார் கார்டு இருக்குல்ல, அந்த ஆதார் கார்டை நாம எப்படி ஏடிஎம் கார்டு ஸ்டைல், அதாவது பிவிசி ஆதார் கார்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய ரிசல்ட் ஆட்டு நம்ம வீடு தேடி நம்மளுடைய பிவிசி ஆதார் கார்டு வந்து ஸ்பீடு போஸ்ட்ல வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதில் எப்படி என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன டிசைன்ல இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய நார்மலான ஆதார் கார்டை பிவிசி ஆதார் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு ஸ்டைலில் மாற்றிக்கணும் எப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் பழைய வீடியோவை யூடியூப்ல பார்த்துருக்க நண்பர்களுக்கு வீடியோக்கு மேல ஐ பட்டன்ல நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மேல ஸ்டேட்டஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் உங்களுடைய நார்மலான ஆதார் கார்டை இந்த மாதிரி பிவிசி பிளாஸ்டிக், அதாவது ஏடிஎம் கார்டு ஸ்டைலில் உங்களுடைய ஆதார் கார்டு நீங்க மாத்திக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு வந்திருக்கக்கூடிய பிவிசி ஆதார் கார்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நான் என்னோட அட்ரஸ் வந்து நான் வந்து டேப் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட அட்ரஸ் எல்லாமே அதில் வந்து இருந்திருக்கும். ஸோ இதில் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம் கார்டு ரூம்ல அதே மாதிரி தான் நம்முடைய ஆதார் கார்டை வந்து இதில் வந்து பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய ஆதார் கார்டு நம்ம லேமினேஷன் பண்ண ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி லேமினேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு பழைய ஆதார் கார்டு. ஸோ இதை தான் நம்ம இந்த மாதிரி நயன்தாரா மாதிரி மாத்தி வச்சிருக்கோம். நம்முடைய ஆதார் கார்டில் வந்து என்னென்ன புதிய புதிய டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்முடைய ஆதார் கார்டு ஜெண்டர் நம்பர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இன்விசிபிள் லோகோ, இதில் ஒரு லோகோ வந்து இன்விசிபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வந்து இன்விசிபிளாக இருக்குல்ல அந்த சைடில், இது ஒரு இன்விசிபிள் லோகோ. அதுக்கப்புறம் கோஸ்ட் இமேஜ், கோஸ்ட் இமேஜ்னா வந்து நம்ம பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி கோஸ்ட் இமேஜ் ஒரு சைடில் ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஹோலோகிராம், ஒரு ஃப்ரண்ட் ஹோலோகிராம் ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்க வந்து இருக்கும் என்ன இருக்கு இதுல. ஸோ அப்புறம் பேக்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேக்ல வந்து அதே மாதிரி தான் நம்முடைய பழைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் வந்து ஏதாவது ஓரளவு தமிழ் இருக்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நம்ம ஆதார் கார்டுலயாவது நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்துருக்கு, அது அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பார்கோட் இமேஜ் நம்மளுடைய ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே தேவைப்படுறது. ஸோ அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர் கொடுத்துருக்காங்க, குல்லிச்சோ பேட்டர் அப்படின்னு ஒரு பேட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர் சில பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர் உங்களுக்கு தெரியும் எனக்கு, இந்த 200 ரூபா 100 ரூபா நோட்லாம் இருக்கும்ல ஒரு பேட்டர் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிண்டட் டேட், நம்ம ஆதார் கார்டு வந்து எப்போ பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு, நான் வந்து கடைசியாக 20ஆம் தேதி நான் வந்து அப்ளை பண்ணோம் அப்படிதான் அந்த வீடியோஸ் நான் மேலே கொடுத்துருக்கேன். நம்ம 20ஆம் தேதி அப்ளை பண்ணுறது 2 நாளில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு, நல்ல ஸ்பீடாக தான் இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் லைன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட் சைடில் தான் வந்து கொமைச்சு போட்டாங்க, அதாவது ஸோ மேரே ஆதார் அப்படின்னு போட்டு என்னுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் தமிழில் சொல்லும்ல, அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்லே நம்ம அழகாக வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது எல்லாருக்குமே ஏதோ ஹிந்தி தான் இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜ் மாதிரி பெருசாக தலையெழுத்துக்கு வச்சுட்டு ஆடுறாங்க. ஸோ அது வந்து ஹிந்திலே அது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தமிழ்ல கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கும். ஏன்னா பின்னாடி அட்ரஸ் வந்து தமிழ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கு நம்மளுடைய ஒரிஜினல். அது இது வந்து பெர்மனன்ட் ஆதார் கார்டுல நம்மளுடைய ஒரிஜினல் தமிழ் மொழியிலே வந்துருக்கனால பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராட்டு அழகா இருக்கு. ஸோ பழைய ஆதார் கார்டையும் புதிய ஆதார் கார்டையும் பாருங்க, இது வந்து பழைய டீடைல்ஸ், இது வந்து பழைய கார்டு, இது வந்து புதிய கார்டு, நல்லா இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆதார் கார்டு, அதாவது பிவிசி ஆதார் கார்டோட டீடைல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பழைய ஆதார் கார்டும் சரி, உங்களோட நண்பரோட பழைய ஆதார் கார்டும் சரி, இந்த வீடியோ நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டையும் இந்த மாதிரி பிவிசி பிளாஸ்டிக் ஏடிஎம் கார்டு ஸ்டைலில் மாத்திக்கலாம், சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலில் கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.